ஆராதனை என்பது என்ன? அர்ப்பணிப்பு தான் ஆராதனை. ஆராதனையில நம்ம கைகளை உயர்த்துறோம், பாட்டு பாடுறோம், முழங்கால் படியிடுறோம், கண்களை மூடுறோம், முக்காடு போடுறோம், அந்நிய பாஷைகளை பேசுறோம், இசைகள் உண்டு, மியூசிக் சிஸ்டம்லாம் உண்டு. இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் ஆராதனையை அலங்காரப்படுத்துகிறது. ஆனால் உண்மையான ஆராதனை அர்ப்பணிப்பில்தான் வெளிப்படுகிறது. சத்தம் இருந்தும் கரகோஷம் இருந்தும் கண்களை மூடுதல், துதித்தல், இது எல்லாமே இருந்துட்டு இந்த உள்ள மட்டும் அர்ப்பணிக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது புத்தியான ஆராதனை அல்ல. ரோமரின் ஆக்கியோன் 12:2 அவர் சொல்லுகிறார், நம்மை முழுவதும் ஜீவபலியாய் அர்ப்பணிப்பதே நம்மை, நம்முடைய சரீரங்களை, நம்முடைய முழுமைகளையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஒரு ஆராதனை. இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ இதெல்லாம் நல்லதுதான், கரகோஷம் நல்லது, பாட்டு நல்லது, சத்தம் நல்லது, முழங்கால் படியிடுவது நல்லது, கண்களை மூடுறது நல்லது, இதெல்லாமே நல்லது. ஆனால் அது ஒரு புத்தியான முழுமையான ஆராதனையாக மாறிவிட முடியாது. முழுமையான ஆராதனை சத்தம் போட்டுட்டு போறதில்லை, முழுமையான ஆராதனை சித்தப்படி அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பது. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, நம்மளை பிரதிஷ்டை பண்ணுவது. பிரதிஷ்டை பண்றதுனா என்னன்னா, தத்தம் செய்வது, கொடுத்துறது. அல்லேலூயா. நான் கொடுத்துறது. அப்ப என் கண்ணை நான் கொடுத்துறேன், என் கையை நான் கொடுத்துறேன், என் உணர்வுகளை நான் கொடுத்துறேன், என் வாழ்க்கையை நான் கொடுத்துறேன். என் அப்பா பாருங்க, அதெல்லாம் நமக்கு கொடுத்தாரு. நம்ம ஒன்றும் புதுசா எடுத்து கொடுக்கறது இல்லை, அவர் கொடுத்ததை தான். அவர் கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, சாய்ஸஸ் வைக்கிறார் நம்ம லைஃப்ல. உனக்கு எல்லா சுதந்திரங்களும் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. யார் கேட்க முடியும்? நான் சம்பாத்தியம் பண்றேன், நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், எங்க அப்பா சாப்பாடு போடுறாரு, என் புருஷன் சாப்பாடு போடுறாரு, என் குடும்பத்தார் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அப்போ எல்லாவற்றையும் செய்யறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நான் தனித்தவள் அல்ல, எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறார், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு மனவாளன் இருக்கிறார், எனக்கு ஒரு அதிகாரி இருக்கிறார், ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்மளை தத்தம் பண்றோம் பார்த்தீங்களா. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இயேசு கிறிஸ்து தம்மை முழுவதுமாய் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார், அதுபோல நம்மளை ஒப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அதுதான் தெய்வீக ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. அந்த ஆராதனையில ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது, அந்த ஆராதனையில மறுரூபங்கள் நடக்கிறது, அந்த ஆராதனையில வெற்றிகள் உண்டாகிறது, அந்த ஆராதனை நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிறது. அப்ப இன்னைக்கு ஒரு பாடல் நம்ம பாட போறோம், ஆழமாய் பிரதிஷ்டை செய்து கொண்டு. அந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டா இல்லை, ஏதோ ஒரு சத்தமாகவும் இல்லை, ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. மொத்தமாக எனக்கு படைக்கிறப்பா அப்படின்னு சொல்லி இந்த இடத்தை மறந்துருங்க, சுற்றியிருக்கிற சூழல்களையும் மறந்துருங்க. முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனநிலையோடு ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவில் சார்ந்து கொண்டு
பாழான லோகத்தை தள்ளி விட்டு வாழவே செல்கின்றேன் மோட்ச வீட்டில் பிரதிஷ்டையை நான் புதுப்பிக்கிறே கிறிஸ்தேசுவில் தீனம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையின் நாழம் சிலுவைதானே இயேசுவை பின் செல்லுவே பிரதிஷ்டையை நான் புதுப்பிக்கிறே கிறிஸ்தேசுவில் தீனம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையின் நாழம் சிலுவைதானே இயேசுவை பின் செல்லுவே பிரதிஷ்டையை நான் புதுப்பிக்கிறேன் எதுக்காக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவில் ஜீவிக்க பிரதிஷ்டையினுடைய ஆழம் அந்த ஆராதனையின் ஆழம் என்ன அர்ப்பணிப்பு சிலுவைதானே சிலுவை என்றால் அர்ப்பணிப்பு இயேசுவை பின் செல்லுவே பிரதிஷ்டையை நான் கைகள் உயர்த்தி புதுப்பிக்கிறேன் கிறிஸ்தேசுவில் தீனம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையின் நாழம் சிலுவை தானே இயேசுவை பின் செல்லுவே கொஞ்சம் 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 இந்த பக்கம்லாம் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வரலாம் சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி வரலாம் ஆமாம் கொஞ்சம் இடம் இருந்தால் கொஞ்சம் முன்பதாக உங்களை நிரூபிக்கொள்ளுங்கள் ஈலோக இன்பங்கள் ஒன்றும் வேண்டா மேலோக இன்பமே என் வாஞ்சையா ஈலோகில் என் காலம் பரந்திடுமே மேலோகின் பொற்காலம் வாழ்ந்திடவே ஈலோக இன்பங்கள் ஒன்றும் வேண்டா மேலோக இன்பமே என் வாஞ்சையா ஈலோகில் என் காலம் பரந்திடுமே மேலோகின் பொற்காலம் வாழ்ந்திடவே பிரதிஷ்டையை புதுப்பிக்கிறே கிறிஸ்தேசுவில் தீனம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையின் நாழம் சிலுவை தானே இயேசுவை பின்பற்றுவே பாவங்கள் யாதொன்றும் செய்யாமலே பரிசுத்தமாயெந்த பாதை செல்வே கரைகள் என் ஆத்மாவில் ஒட்டவீடே குறைகளை ஒழித்தே பின்னால் செல்வே பாவங்கள் யாதொன்றும் செய்யாமலே பரிசுத்தமாயெந்த பாதை செல்வே கரைகள் என் ஆத்மாவில் ஒட்டவீடே குறைகளை ஒழித்தேகி
பின்னால் செல்வே பிரதிஷ்டையினா அப்பா இன்னைக்கு நான் புதுப்பிச்சுக்கிறேன் ஐயா கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையின் சிலுவைதானே இயேசு செல்லுவே மூடரின் நெஞ்சில் எழும்பும் கோபம் ஏழை என் நெஞ்சில் எழும்பாமலே மூடனை போலவே கோபம் கொள்ளே நாடுவேனே சூவி சாந்த மதை மூடரின் நெஞ்சில் ஏழும் கோபம் ஏழை என் நெஞ்சில் எழும்பாமலே மூடனை போலவே கோபம் கொள்ளே நாடுவேன் இயேசுவின் சாந்தமதை பிரதிஷ்டையினா புதுப்பிக்கீரே கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே பிரதிஷ்டையின்னாழம் சிலுவைதானே இயேசுவை பின்பற்றுவே